வணக்கம் என் நண்பர்களே, நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க. இந்த வீடியோல நாம இப்ப பார்க்க போறது 2024 ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போது, உங்களுக்கு சாதகமான பலன்களை தருமா, இல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, சாதகமான உங்களுக்கு சப்போர்ட்டான விஷயங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணணும், சவால்களை எப்படி சமாளிக்கணும் அனுபவிச்சிருக்கீங்க. இந்த ஆகஸ்ட் மாசம் சனி பகவானுடைய சப்போர்ட்டாலையும் ராகு பகவானுடைய சப்போர்ட்டாலையும் சுக்கர பகவான் சூரிய பகவான் ஆகிய நான்கு அதி முக்கிய கிரகங்களின் துணையால அட்டகாசமா அமர்க்கலமான முன்னேற்றத்தை பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல நிறைய விஷயத்தை நீங்க முயற்சி செய்வீங்க. ஏன்னா கடந்த 10 ஏழரை சனி பகவான் வந்ததுல இருந்தே அந்த அளவுக்கு நல்லா இல்ல. ஆனா சனி பகவான் இப்போ வக்ரகதியில இருக்கிறது உங்களுக்கு மிக சிறந்த நட்பலன்களை கொடுக்க போதுங்க. கூடவே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் சுக்கர பகவானுடைய வீடான ரிஷப ராசியில இருக்காரு. செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சுக்கர பகவானுடைய வீட்டுல இப்போ இருக்கிறாங்க. இதனால குரு மங்கள யோகம் ஆரம்பிக்குதுங்க. மங்களகரமான பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் எப்பயுமே தனுசு ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. எதா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டையும் ஒவ்வொரு விஷயங்களையும் சாதிச்சிருப்பீங்க. இந்த மாசம் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முக்கியமா ஆகஸ்ட் மாசத்துடைய 2 பகுதியில 15 பிறகு எந்த விஷயங்கள்லாம் நின்னு இருக்கும், பெண்டிங்ல இருக்கும், அதை எல்லாத்தையுமே டப்பு டப்புன்னு முடிக்கிறதுக்கு உங்களுடைய உடலும் உங்களுடைய மனசும் உங்களுடைய சுறுசுறுப்பான வேலைகளும் சுறுசுறுப்பான செயல்களும் பணிகளை முடிக்கிறதுக்கு உங்க கூட துணையா இருக்கும். கூடவே உங்களுடைய நண்பர்கள் உடன் வேலை செய்யறவங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களுக்கு துணையாவே இருப்பாங்க. வேலை செய்யற இடத்துல உங்களுடைய முன்னேற்றத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சிலருக்கு தொழிலை பத்தி பார்க்கணும் அப்படின்னாக்கா, கேது பகவான் இந்த மாசம் முழுவதுமே 10 வீட்டுல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதனால உங்களுக்கு சில நேரம் வேலையில ஆர்வம் குறைவா இருந்தாலும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வேகத்தை கூட்டி விடுவார். அதனால போக்கஸ்டா உங்க வேலையில இருந்தீங்க அப்படின்னாக்கா, கட்டாயமா சனி பகவானுடைய வக்ரம் உங்களை அதுல பாதாளத்துல இருந்தா கூட அலைக்கா தூக்கிட்டு போய் சொகுசான வாழ்க்கையில உட்கார வைப்பாரு. அதற்கு இணையான வேலை பலு உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கை கொடுக்குது சுக்கர பகவானால. அதனால நீங்க செய்யற தொழில லாபம் அதிகரிக்கும். கூட்டாளிகளுடன் இருந்த மனக்கசப்பு இந்த காலகட்டத்துல நீங்கும். சந்தோஷமான மனநிலையில இருக்கு உங்களுடைய மனசுல சுத்திக்கிட்டே இருந்திருக்கும். நிறைய பேர் சொந்தமா தொழில் செஞ்சவங்க கடந்த 10 தொழில விட்டுட்டு வேலைக்கு போயிருந்திருக்கீங்க. ஆனா இனி வரும் காலங்கள்ல எல்லாமே மாறுங்க. முக்கியமா இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா இருக்கும். இதை விட செப்டம்பரும் நல்லா இருக்கும். கூடவே 2025 வரப்போகின்ற சனி பெயர்ச்சியா இருந்தாலும் சரி, அடுத்த ஆண்டு நடக்க போற குரு பெயர்ச்சியா இருந்தாலும் சரி, தனுசு ராசிக்கு அட்டகாசமா தாங்க இருக்கும். அதை பத்தின விஷயங்களை நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கணவன் மனைவி கிடையே இதுவரைக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கிளியர் ஆகி இந்த காலகட்டத்துல ஒரு அன்யோன்யம் உங்களுக்குள்ள பிறக்குங்க. அன்ப நீங்க வெளிப்படுத்துவீங்க. ஒரு சிலர் தன்னுடைய துணைவியா இருக்கும், தன்னுடைய வாழ்க்கை துணைக்கும், காதல் துணைக்கும் பரிசுகளை வாங்கி கொடுப்பீங்க. அதன் மூலம் சந்தோஷம் அதிகரிக்கும். எப்படி பார்த்தாலும் சரி, வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல, வீட்டுல, நண்பர்கள் வட்டாரத்துல, காதல்ல ஆகஸ்ட் மாசம் 15 பிறகு மிக சிறந்த அனுகூலமான காலகட்டமா இருக்கும். அதே நேரம் மாதத்தின் முதல் பகுதியில நீங்க ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப மனசு பலவீனமா இருப்பீங்க. அது எல்லாமே செவ்வாய் பகவான் வந்ததுக்கு அப்புறமா அப்படியே உல்டாவாகி மனசுக்குள்ள ஒரு புது
சூடு, ரத்தம் பாய்ந்தது போல சுறுசுறுப்பா துருத்துருன்னு இருப்பீங்க. அதன் மூலமா எல்லா விஷயத்தையுமே நீங்க மாத்தி அமைச்சிருவீங்க. படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் கட்டாயமா வெற்றிகரமா இருக்கும். இதுவரைக்கும் படிக்கும் பொழுது புக்கை எடுத்து வச்சாங்க அப்படின்னாக்க அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய தாட் ப்ராசஸ், திங்கிங் எல்லாமே அவர்கள் நண்பர்களை சுத்தி, வெளியில சுத்துறத பத்தி, விளையாட்டை பத்தி, டூருக்கு போறத பத்தியே நிறைய நினைச்சிருப்பீங்க. அதனால படிப்புல கவனம் செலுத்த முடியாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துல இந்த மாதம் கட்டாயமா உங்களுக்கு அனுகூலமா தான் இருக்கு. ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காரு. மாசத்தின் பிற்பகுதியில நீங்க என்ன எஃபர்ட் போட்டீங்களோ அது கட்டாயமா கிடைக்குங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் என் பையன் நல்லா தாங்க படிச்சுட்டு இருந்தா, மார்க் சரியா வரல அப்படின்னு சொன்ன பெற்றோர்கள் கூட இந்த காலகட்டத்துல கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க. நிறைய பேர் உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதுக்காக இந்த காலகட்டத்துல அப்ளை செய்யவும் செய்வாங்க. ஒரு சிலர் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யணும் நினைச்சவங்களுக்கும் இந்த மாதம் அனுகூலமான மாதம், அட்டகாசமான ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு PR கிடைக்கிறது, பெர்மனன்ட் ரெசிடென்சி PR கிடைக்கிறது, ஒர்க் விசா அப்டேட் ஆகிறது, வெளியூருக்கு டூர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இடம் மாற்றங்கள், ஊர் மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய குடும்பத்தால, உங்களுடைய சொந்தக்காரர்களால, உங்களுடைய நண்பர்களால செலவு அதிகமா இருந்திருக்கும். ஆனா இனிமே நீங்க சேமிக்க ஆரம்பிப்பீங்க, பணத்தை இறுக்கி பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி குவிப்பீங்க. உங்கள் பேச்சுல தாக்கம் அதிகரிக்கும், தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா அந்த தொழிற்காரகன் உங்களுக்கு நல்லது செஞ்சே ஆகணும்ல. வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அவார்டு, ரிவார்டு, நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களால கட்டாயமா நீங்க இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. நீங்க சந்தோஷப்படுறதுக்கு, நீங்க குதூகலமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு அச்சாரமாக இந்த காலகட்டம் அமையும். இதை விட 2025 மார்ச் மாசத்துல நடக்கிற சனி பகவானுடைய பெயர்ச்சி 12 ராசியில உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க. அதை பத்தி நான் கிளியரா கொடுக்கறேன். இந்த காலகட்டத்திலேயே இடம், மனை, நிலம், பொன் பொருள், ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, உங்களுடைய வீட்டுல ஒரு புதிய நபரை இணைக்கும் விஷயம், அது திருமணமா இருக்கலாம், குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம், நிச்சயதார்த்தமா இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்குங்க. அட்லீஸ்ட் அதுக்கான பேச்சுவார்த்தையாவது உங்களுக்கு தெரியும், அதுக்கான சிம்டம் ஆவது இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்படி எதுவும் நீங்க பிளான் பண்ணல அப்படின்னாக்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க நல்லா வாழ போறீங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தி வந்து சேரலாம், அவங்களே உங்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கலாம். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, தொழில் செய்யறவங்களுக்கு தொழில முன்னேறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா வெளிநாடு, வெளி மாநிலங்கள், வேற்று மதத்தினர், வேற்று இனத்தினர் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா உதவிகரமா இருப்பாங்க. அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். வேலையிலுமே நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். அது பணமா இருந்தாலும் சரி, பதவியா இருந்தாலும் சரி, தரமா நடக்குங்க. சொந்த வீடு கட்டும் வாய்ப்பும் வரும், பண மழை பொழியுங்க. வம்பு வழக்கு, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலையில் இருந்து வந்த கெடுபிடி சம்பவங்கள், எப்போடா வேலையை விட்டு போகலாம் என்று இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ மாறுங்க. ஒரு சிலர் வேலை செய்யற இடத்துல எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே குடும்பத்துக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே விடிவு காலம், உங்களை சுத்தி நல்லவர்கள் அதிகரிக்கும் நேரம், தீயவர்கள் விலகும் நேரம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையா சொல்ல போனாக்கா 12 ராசிக்காரர்கள் பார்க்க கூடாத பல கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க. படாத வேதனை இல்ல, சந்திக்காத துரோகம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா பணம் இல்ல, வேலை இல்ல, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, காதல் பிரச்சனை, நண்பர்களின் துரோகம் அப்படின்னு உங்களுடைய கடந்த கால கஷ்டங்களை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. இதனால் வரை தள்ளி போன, தட்டி போன, நடக்காத பல விஷயங்கள் நடக்கும். நம்மளுக்கு ஏகப்பட்ட தகுதிகளும் திறமைகளும் இருந்தும் கிடைக்காத பல விஷயங்கள் கிடைத்தே தீருங்க. முக்கியமா பொருளாதார பலன்கள் கிடைத்தே தீருங்க. முழுக்க முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அது தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், வேலை தேடுறதா இருக்கட்டும், வெளிநாடு போறதா இருக்கட்டும், கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உகந்த காலகட்டங்க. ஏன்னா சனி பகவான் தொழிற்காரகன், அவர் நல்ல இடத்துக்கு போறது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா பூர்வீக சொத்து, புதுசா வாங்கின இடத்தால பிரச்சனை, நிலத்தால பிரச்சனை, பக்கத்து வீட்டுல வசிக்கிறவங்களால பிரச்சனை, நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மத்தவங்க கிட்ட கடனா கொடுத்து ஏமாந்து இருக்கீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள், இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம், முன்னேற்றம், ஏற்றம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்துல சனி பகவான் எதையெல்லாம் தடுத்து நிறுத்தினாரோ அது எல்லாத்தையுமே கொடுப்பாருங்க. எந்த விஷயத்துல கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நிலம் வாங்கும் போதும் கடன் வாங்கும் போதும் கவனமா இருங்க. வண்டி வாகனத்துல போகும்போது பத்திரமா போயிட்டு வாங்க. யார்கிட்டயும் கடன் கேட்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. மத்தவங்க வாங்குற கடனுக்கு நீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தேவையில்லாத விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. உங்களுடைய குடும்ப
குடும்ப விஷயத்துல மத்தவங்கள தலையிட விடாதீங்க. உங்களுடைய உடல் நலனை நல்லா பாத்துக்கோங்க. யாரையும் நம்பி உங்களுடைய சீக்கிரட்டை சொல்லாதீங்க. இந்த கிரெடிட் கார்டை யார்கிட்டயாவது கொடுக்கறது இதெல்லாம் செய்யாதீங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாக்க, இந்த காலகட்டத்துல நீங்க நெருப்பு ராசி அப்படின்றதால நெருப்பு வடிவத்துல சிவபெருமான் இருக்கும் திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி தினத்துல கிரிவலம் போயிட்டு வர்றது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டை விட்டு வெளில போகும்போது விநாயகர் கோயில் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு 3 முறை சுத்திட்டு நெற்றியில் திருநீர் வைத்துக் கொண்டு உங்களுடைய வேலைகளை தொடர்வது வெற்றி பாதையில உங்களை அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதாங்க, சாம தூளா தாங்க இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க, அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.